வெல்கம் டு மெடிமெடிகோஸ். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இசிஜி விச் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராஃப் பற்றி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தோம். அதிலே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இசிஜியில் வந்துட்டு பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்ிய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரேட்டு, ரிதம் அண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரேட்டு பற்றி கிளியராக பேசியிருக்கோம். அதுக்கு 5 மினிட்ஸ் சீரீஸ் அப்படிங்கிற பார்ட்டில் 5 மினிட்ஸ்லேயும் எப்படி வந்துட்டு இசிஜியில் ரேட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, எந்த இசிஜியாக இருந்தாலும் நான் லாஸ்ட் செஷன்லேயே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கேலிப்ரேஷன் ஸ்பைக்கு. கேலிப்ரேஷன் ஸ்பைக் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல எல்லா இசிஜிலும் இருக்குது பாருங்கள், அதுதான் கேலிப்ரேஷன் ஸ்பைக்கு. ஒரு இசிஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா இதுதான் வந்துட்டு லார்ஜ் ஸ்கொயர் அண்ட் திஸ் இஸ் அ ஸ்மால் ஸ்கொயர். அண்டு அப்படி இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிறோங்கிற பட்சத்தில் நம்மளோட கணக்குக்கு நம்மளோட ஃபார்முலாஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இசிஜி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு கேலிப்ரேஷன் ஸ்பைக் வந்துட்டு ஹைட் வந்துட்டு 2 லார்ஜ் ஸ்கொயருக்கும் அண்ட் விட்த் வந்துட்டு 1 லார்ஜ் ஸ்கொயருக்கும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளோட வீடியோவில் சொல்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்க கேலிப்ரேஷன் ஸ்பைக் இருக்கும் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தி இசிஜிஸில் இருக்க கேலிப்ரேஷன் ஸ்பைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கேலிப்ரேஷன் ஸ்பைக்கை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது 3 மெத்தட் விச் இஸ் லார்ஜ் ஸ்கொயர் மெத்தட், ஸ்மால் ஸ்கொயர் மெத்தட், ரித்தம் ஸ்ட்ரிப் மெத்தட்னு 3 மெத்தடில் சொல்லிக் கொடுத்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்துட்டு ரிதம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ரிதம்? ரிதம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம என்ன மீன் பண்ண வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னோடய கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு டெஃபனிஷனாக எல்லாமே இருக்காது, புரிஞ்சுக்கிறதுக்காகவே மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே பேசுகிறோம். ஸோ ரிதம் வச்சு நம்ம என்னங்க டிஸ்கிரைப் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல இருந்து ஹார்ட்டில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரிதம் அப்படிங்கிற ஒரு டேர்மே யூஸ் பண்ணுறோம். நார்மலாக வந்துட்டு ஹார்ட்டுக்கு இருக்க வேண்டியது சைனஸ் ரிதம். அப்போது ஹார்ட்டோட நார்மல் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சைனஸ் நோட்லேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சைனஸ் நோடுங்கிறது லெஃப்ட் ஏட்ரியமோட இந்த லெஃப்டில் இருக்கிறது சைனஸ் நோட். சைனஸ் நோட்லேருந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஏவி நோடுக்கு போகும், ஏவி நோட்லேருந்து பண்டல் ஆஃபீஸ் வரும், அண்ட் பண்டல் ஆஃபீஸ்லேருந்து அண்ட் அதர் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சஸ் மூலயமா ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகும். இதுதான் நார்மலாக ஒரு ஹார்ட்டில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ட்ராவல் ஆகிற டைரக்ஷன். ஸோ எங்கே இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆரிஜின் ஆகுது? எஸ்ஏ நோடு நார்மல் ஹார்ட்டில். ஸோ அப்படி எஸ்ஏ நோடு இஸ் நத்திங் பட் சைனஸ்ஸு நோடு. அதனால தான் சொல்கிறோம் சைனஸ் நோடில் ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆரிஜின் ஆனால் அந்த ரிதம் பேர் வந்துட்டு சைனஸ் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போது நார்மல் ரிதம் வந்துட்டு சைனஸ் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அப்போது ஒரு ஹார்ட்டு சைனஸ் ரிதமில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இசிஜியில் எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதுதான் நம்மளோட ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா இது வந்துட்டு ரைட் ஏட்ரியம் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் ஏட்ரியம், திஸ் இஸ் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஓகேங்களா? பேசிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா வேவ் வந்துட்டு இசிஜியில் இப்படி போகும், கரெக்டாக. இதே வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது நம்மளோட எலக்ட்ரிக் கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெர்டட் ஷேப்பில் இருக்கும். எப்போ பாசிட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஒரு லீடு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த லீடை நோக்கி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வருது அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே இந்த இடத்துல லீடு இருக்குது அவே ஃப்ரம் த லீட் வந்துட்டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ பாசிட்டிவாக இருக்கும்போது நம்மளோட இசிஜியில் இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் வந்துட்டு மேலே போகும். இதே அவே ஃப்ரம் த லீட் வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போகும்போது இந்த மாதிரி லீடில் டிஃப்ளெக்ஷன் நெகட்டிவாக காமிக்கும், விச் இஸ் இசிஜியில் நம்மளோட வேவ் ஃபார்ம் வந்துட்டு நெகட்டிவாக கீழே வரும். ஓகேங்களா? அப்போது இந்த ஹார்ட் இருக்குது, இதுதான் நம்மளோட ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஹார்ட்டுக்கு இந்த இடத்துல லீட் 2 பிளேஸ் பண்ணுவோம் அண்டு இந்த இடத்துல வந்துட்டு ஏவிஆர் லீட் பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நார்மலாக லீட் 2 இப்படியும் ஏவிஆர் இப்படியும் பிளேஸ் பண்ணும்போது நார்மலாக சைனஸ் நோட்லேருந்து ஏவி நோடுக்கு
என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ டுவர்ட்ஸ் லீட் டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பாஸ் ஆகுது. ஓகேங்களா, டுவர்ட்ஸ் லீட் டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பாஸ் ஆகுது அண்ட் அவே ஃப்ரம் ஏவிஆர் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பாஸ் ஆகுது. ஸோ டுவர்ட்ஸ் லீட் டு பாஸ் ஆகிறதுனால ஈசிஜியில் லீட் டூவில் பாசிட்டிவ் பி வேவ் இருக்கணும் அண்டு அவே ஃப்ரம் த ஏவிஆர் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ட்ராவல் ஆகிறதுனால நெகட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஏவிஆரில் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் இஸ் நத்திங் பட் டிஃப்ளெக்ஷன் இன்வெர்டட் பிவேவ் இருக்கணும் அண்ட் லீட் டூவில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பிவேவ் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளோட ஈசிஜியில் இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம செக் பண்ணலாம். அப்படி இருந்தால் அது வந்துட்டு சைனஸ் ரிதமில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் நான் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைனஸ் ரிதமில் இருந்தால் பி வேவ் லீட் டூவில் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும், ஏவிஆரில் வந்துட்டு இன்வெர்ட்டடாக இருக்கும் அண்ட் ஒரு ஒரு லீடுக்குள்ளேயும் வித்தின் த சேம் லீடு நம்மளோட ஈசிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 12 லீடு இருக்கும். அந்த 12 லீடுக்குள்ளேயும் இருக்க ஒரு ஒரு பிவேவும் வித்தின் த லீடில் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் வந்துட்டு சைனஸ் ரிதமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை ஈசிஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈசிஜிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லீடு டூவில் வந்துட்டு பிவேவ் வந்துட்டு அப்ரைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள், விச் இஸ் மேலே பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இது வந்துட்டு லீட் டூ. ஓகேயா, லீட் டூவில் வந்துட்டு இது தானே பி வேவ். ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்துட்டு நமக்கு லீட் டூ, இது பி வேவ். பி வேவ்லாம் மேலே பார்த்த மாதிரி இருக்கா, ஸோ பாசிட்டிவாக இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லீட் டூவில் அப்ரைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் காட் டிக். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 100 மார்க் கிடச்சிருச்சு. அடுத்து லீடு ஏவிஆர், ஏவிஆர் இதுதானே லீடு ஏவிஆர். இதில் பாருங்கள் இன்வெர்ட்டடாக இருக்கா பிவேவ், பிவேவ் அப்போ இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கும் 100 மார்க். அடுத்து தேர்டு பாயிண்ட் என்ன, நம்மளோட தேர்டு பாயிண்ட் இஸ் நத்திங் பட் வித்தின் த ஒரு ஒரு லீடுக்குள்ளேயும் இருக்க பிவேவ் ஒரே மாதிரியே இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஈசிஜி வந்துட்டு சைனஸ் ரிதமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டான லீட் டூவில் பிவேவ் வந்துட்டு அப்ரேட்டாக இருக்குது, ஏவிஆரில் இன்வெர்ட்டடாக இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா லீடு 1, லீட் 2, லீட் 3, ஏவிஆர், ஏவிஎல், ஏவிஎஃப், செஸ்ட் லீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 லீட்ஸ் வந்துட்டு ஈசிஜியில் இருக்கும். அதுக்குள்ளே எந்த லீடுக்குள்ளே பார்த்தாலுமே வந்துட்டு பிவேவ் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவிஎஃப் எடுத்துக்கலாம். இந்த ஏவிஎஃப்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 2 பிவேவ் இருக்கா, 2 பிவேவும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு 2 வேவ் வச்சு மட்டும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ரித்தம் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு லீட் டூ மட்டுமே இருக்க ஸ்ட்ரிப் இது. அப்போ லீட் டூக்குள்ளே இருக்க எல்லா பிவேவும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். பிவேவ், 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 பிவேவ். ஸோ லீட் டூவில் இருக்க எல்லா பிவேவும் ஒரே மாதிரி இருக்குது அண்டு லீட் டூவில் வந்துட்டு ரித்தம் ஸ்ட்ரிப்பில் இருக்க பிவேவ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. லீட் டூவில் அப்ரைட்டாக இருக்க பிவேவ் ஏவிஆரில் இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ எந்த ஈசிஜி எடுத்தாலும் முதல்ல லீட் டூவில் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஏவிஆரில் நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் அண்ட் வித்தின் த சேம் லீட் ஒரு லீடுக்குள்ளே இருக்க எல்லா பிவேவும் பார்க்குறதுக்கு சேமாக ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அப்போது அந்த ஈசிஜி வந்துட்டு சைனஸ் ரிதமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்மளோட இந்த ப்ரெசன்ட் ஈசிஜி இஸ் இன் சைனஸ் ரிதமில் தான் இருக்குது, விச் இஸ் நோ டவுட். ஓகேங்களா, ஸோ நம்மளோட 3 பாயிண்ட் என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனஸ் ரிதமுக்கு மறக்கவே கூடாது, பிவேவ் லீட் டூவில் வந்துட்டு பாசிட்டிவாகவும் ஏவிஆரில் நெகட்டிவாகவும் வித்தின் த ஒரு ஒரு லீடுக்குள்ளேயும் வந்துட்டு பிவேவ் ஒரே மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த 3 பாயிண்ட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஈசிஜி சைனஸ் ரிதமில், விச் இஸ் அந்த பர்சனோட ஹார்ட்டில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எஸ்ஏ நோட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் எந்த ஒரு ஈசிஜி எடுத்தாலும் இனிமேட் வந்துட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக கேலிப்ரேஷன் ஸ்பைக் பார்க்கணும், ஹார்ட் ரேட் கேலிப்ரேட் பண்ணி பார்க்கணும் அண்டு வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேட்டு சைனஸ் ரிதமில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா, இதில் எந்த டவுட் இருந்தாலும் வந்துட்டு கீழே என்னுடைய கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ஈசிஜி சீரீஸில் ரேட்டு ரிதம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5 மினிட்ஸ் சீரீஸில் ரிதம் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பற்றி நம்ம
டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு சாப்டர் பார்க்கும்போதும் உங்களுக்கு அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு பேசிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக மனசில் நல்லா பதியுங்கிறதுக்காக தான் பேசிக்ஸை தனியாக, ரொம்ப பேசிக்லாம் தனியாக எடுக்காமல் அந்தந்த இனிஷியல் ஃபீச்சர்ஸ்க்கு தேவையான பேசிக்ஸை ஆட் பண்ணிகிட்டே வரும். இந்த இசிஜியில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஈஸியாக இருக்குங்கிற பட்சத்தில் இசிஜி லேர்ன் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் மைட்டி மெடிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.